மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த மாவட்ட அலுவலர்கள், உணவு பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த மாவட்ட நல அலுவலர்கள் ஆகியோருடனான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெறத் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 2 நாட்கள் நடைபெறும். காலையில் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நானும் துறையின் செயலாளரும் அந்தந்த துறைகளின் தலைவர்களும் இதில் பங்கேற்று இந்த கலந்தாய்வு மற்றும் ஆலோசனையில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் கடந்த மாதம் இந்த துறையின் சார்பில் அறிவிக்கப்பட்ட 106 அறிவிப்புகள், நிதிநிலை அறிவிக்கையின் போது 106 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டது. அதில் இந்த ஆண்டு அந்த அறிவிப்புகள் செயல்படுத்துவது குறித்து அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 8713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. 1500க்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களில் இயங்கி வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழமையடைந்து பயனற்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த கட்டிடங்களை எல்லாம் புதிதாக கட்டுவதற்கு ஆண்டுதோறும் 15வது நிதி ஆணையத்திடமிருந்து பெறப்படுகிற நிதியின் மூலம் முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இவ்வளவு மருத்துவமனைகள் என்று சொல்லி கட்டப்பட்டு தொடர்ச்சியாக திறந்து வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வாரத்திற்கு 2 மாவட்டங்களுக்கு நானும் துறையின் செயலாளர் மற்றும் உயர் அலுவலர்களும் சென்று அந்த மருத்துவ கட்டமைப்பை மக்களுக்கு பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து வருகிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு அந்த கூட்டத்தில் மாவட்ட அளவிலான இந்த துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு சிஎஸ்ஆர் பங்களிப்பு, தன்னார்வலர்களின் உதவி போன்ற பல்வேறு நிதியின் மூலம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு நாமே என்கின்ற திட்டத்தின் மூலம் ஏராளமான தேவைகளை, அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் இதுவரை 1,47,000 பேருக்கு மேலே பயனடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அடர்த்தியாக பணியாற்றும் தொழிலாளர்கள் பணியாற்றும் தொழில் நிறுவனங்களில், தொழிற்சாலைகளில் இந்த திட்டம் சென்றடைகிற வகையில் 8-10 லட்சம் பேருக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆண்டில் பயன்பெறுகிற வகையில் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டத்தின்படி ஆண்டுக்கு 1,250 மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவித்து கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அது பயன்பாட்டிற்கு வந்தது. முதல் ஆண்டு 1,260 இடங்களிலும் கடந்த ஆண்டு 1,402 இடங்களிலும் அந்த மருத்துவ முகாம்கள் எல்லா ஒன்றியங்களிலும் எல்லா நகரங்களிலும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த ஆண்டு இந்த முகாம்கள் நடத்தப்படும் போது மக்கள் பிரதிநிதிகளின் ஒருங்கிணைப்பை இன்னமும் கூடுதலாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்புக்கடி மருந்தும், ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கு அவர்கள் நகரங்களில் இருக்கிற பெரிய மருத்துவமனைகளை தேடி வர வேண்டிய சூழல் இல்லை என்கின்ற வகையில் அங்கேயே இந்த மருந்து தரப்பட்டு கொண்டிருக்கிறது. விலை உயர்ந்த அந்த மருந்து எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களிலும் இருப்பது என்பது தொடர்ச்சியாக கடந்த 20 மாத காலமாக உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாரடைப்பினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் பொருட்டு இருதய பாதுகாப்பு மருந்துகள், எமர்ஜென்சி லோடிங் டோஸ்,
அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் கூட துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 8713 என்கின்ற அளவில் இருக்கிறது. அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த மருந்து இருப்பு தரப்படவிருக்கிறது. அது உறுதிப்படுத்தி நம்முடைய மாவட்ட நல அலுவலர்கள் எல்லா துணை சுகாதார நிலையங்களிலும் இந்த மருந்து இருக்கிறதா என்பதை கண்காணித்து அவரவர்கள் சார்ந்திருக்கிற கிராம மக்களுக்கு இந்த மாரடைப்பு மாதிரியான சிறிய அறிகுறிகள் தென்பட்ட உடனே அவர்களுக்கு இந்த மாத்திரைகளை மருந்தை தருகிற வகையில் அறிவுறுத்த வேண்டும், அதற்கான பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் தாய் இறப்பு விகிதம் எம்எம்ஆர், குழந்தை இறப்பு விகிதம் ஐஎம்ஆர் போன்ற அந்த செயல்பாடுகளில் அதிகம் கவனம் செலுத்திட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற சுகாதார நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த 10,17,00,000 ரூபாய் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது அனைத்து மருத்துவமனைகளிலும் பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளை முறையாக எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அந்த மருத்துவமனைகளின் மருத்துவ சேவையை பாதுகாப்பாக செய்வதற்குரிய நடவடிக்கைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. அதில் பணியாற்றுபவர்களுடைய பணியாளர்கள் அவருடைய பணி நேரம், அவருடைய பணி இருப்பு போன்றவைகளையும் கண்காணிப்பதற்கு இது உதவியாகவும் இருக்கிறது. அதுவும் இப்பொழுது நம்முடைய அலுவலர்களிடையே கலந்தாலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது 708 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட கட்டுமான பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இந்த 500 மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இந்த 500 மருத்துவமனைகளுக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற அமைப்பின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான அந்த அமைப்பில் இங்கே வருகை தந்திருக்கிற அலுவலர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டம் முடிந்து போனவுடன் இந்த பணியாளர்கள் நியமனத்தை விரைந்து முடித்து இந்த மருத்துவமனைகள் திறந்து வைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்ட இன்னொரு சிறப்பான விஷயம், நடப்பது நலமே என்கின்ற வகையிலும், நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற வகையிலும் ஹெல்த் வாக் ஸ்ட்ரீட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் ஒரு 8 கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலைகளை தேர்ந்தெடுத்து அந்த சாலைகளை சமன்படுத்தி இருபுறமும் மரங்கள் நட்டு மக்கள் தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்கு ஏதுவாக அவைகளை தயார் செய்திட வேண்டும் என்றும், அந்த சாலைகளை இவர்கள் ஐடென்டிஃபை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சாலைகள் இவர்கள் ஐடென்டிஃபை செய்ததற்கு பிறகு அதற்கு தேவையான சைன்போர்ட்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்து அந்தந்த மாவட்டத்தில் ஒரு மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களோடு மாவட்ட மருத்துவ நலத்துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் பங்கேற்று அவர்கள் நடைபயிற்சிக்கு உறுதுணையாக அவர்களுக்கு தேவையான வசதிகளை, ஹைட்ரேஷன் போன்ற வசதிகளை செய்து தருவார்கள். அந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹெல்த் வாக் ஸ்ட்ரீட்டில் நடப்பவர்களுக்கு சர்க்கரை ரத்த மாதிரிகளை எடுத்து சர்க்கரை அளவு கண்டுபிடிப்பது, உயர் ரத்த அழுத்த நோய் கண்டுபிடிப்பது போன்ற பல்வேறு பயிற்சிகளை செய்வார்கள். அதற்காக இன்றைக்கு அந்த சாலைகளை கண்டுபிடிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு பாதுகாப்பை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாநில அளவிலும் மாவட்டங்கள் அளவிலும் நிறைய விருதுகளை கடந்த 2 ஆண்டுகளாக பெற்று வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி உணவு பாதுகாப்பு துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு கோடைகாலமாக இருக்கிற சூழலில் பெரும்பகுதியான பழங்களை பழுக்க வைப்பதற்கு நிறைய வியாபாரிகள் இந்த ரசாயன கற்கள், ரசாயன பவுடர் போன்ற பல்வேறு தேவையற்ற இந்த மாதிரிகளை கொண்டு பழங்களை பழுக்க வைக்கிற அந்த பணியினை செய்கிறார்கள். குறிப்பாக மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், தர்பூசணி போன்ற பழங்களை பழுக்க வைப்பதற்கு
ரசாயன கலவைகளை பயன்படுத்துகிறார்கள். அது கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் குடிநீர் மாதிரிகள் எடுத்து தரமுள்ள வகையில் குடிநீர் தயாரிக்கப்படுகிறதா, தரமான குடிநீரைத்தான் பாட்டிலில் அடைத்து விற்கிறார்களா என்பதையும் கண்காணிக்க அறிவுறுத்தியிருக்கிறோம். அதோடு இது கோடைக்காலம் என்பதால் குளிர்பானங்கள், போலியான குளிர்பானங்கள் பாட்டில்களில் அடைத்து விற்பது என்பது காலங்காலமாக ஒரு சிலர் செய்து வருகிற தவறுகள். அதையும் இன்றைக்கு முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். அதுவும் அது குறித்தும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதோடு கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக குட்கா பான்பராக் போன்ற போதை வஸ்துக்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்த தடை விலக்கு பெறப்பட்டிருக்கிறது, விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அலுவலர்கள் இங்கிருந்து இந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்து நாளை சென்றவுடனே அவரவர்கள் சார்ந்திருக்கிற மாவட்டங்களில் அவரவர்கள் துறையைச் சேர்ந்த அலுவலர்களுடன் எல்லா கடைகளுக்கும் சென்று இந்த பான்பராக் குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் அவர்களுடைய எல்லையில் இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதையும் மீறி எங்கேயாவது யாராவது விற்றால் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த துறைக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தகவல், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரவர்கள் சார்ந்திருக்கிற தொகுதிகளில் அல்லது மாவட்டங்களில் செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை 6 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்கிறது, 25 இடங்களில் செவிலியர் பயிற்சி பள்ளிகள் இருக்கிறது. இந்த 6 செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் போதாது, இன்னமும் செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் டெல்லிக்கு சென்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலை பெற்று ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மன்சுக் மாண்ட்வியா அவர்களிடம் 30 புதிய செவிலியர் பயிற்சி கல்லூரிகள் தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருந்தோம். நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு 11 புதிய செவிலியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய 11 செவிலியர் பயிற்சி கல்லூரிகளுக்கான அனுமதி தலா 10-10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 அந்த பயிற்சிக்கான இடங்களோடு இப்பொழுது நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தவுடனே இந்த மகிழ்ச்சியான செய்தியினை அவரிடத்திலும் சொல்லி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று ஒன்றிய அரசால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த 11 மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு உடனடியாக எந்தெந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அங்கே இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாட்டு அரசின் நிதி ஆதாரத்தையும் பெற்று கல்லூரிகளின் கட்டுமான பணிகளும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இப்போ எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவங்க தலைமையில் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறோன்னா, இன்றைக்கி இந்த கூட்டம் முடிச்சுட்டு நாளைக்கு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் போன உடனே அவங்க அந்த மருத்துவ குழுவினரோடு போய் எல்லா கடைகளிலையும் ஆய்வு செய்து அது இல்லை என்கின்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எத்தனை கடையை பார்த்தாங்க, என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கிற அந்த நடவடிக்கை குறிப்பையும் உடனடியாக துறை ஆணையருக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறோம். இல்லை, அது பர்சனலாக, அதாவது ஒருத்தர் ப்ரமோட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது, தவிர விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு. இப்போ கோயம்பேட்டில் போய் நேற்றுக்கு சென்னையோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு 20 இடத்த பிடிச்சாரு. இதை பத்திரிக்கை சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை டேமேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை அதோட எதுக்கோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதனால் இப்போ நாம கூட இந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, நீங்கள் எடுக்கிற நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகையாளர் சந்திப்பில் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். நாம் அதுக்கு முழு உரிமை தந்திருக்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸே அவங்க இன்றைக்கி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இப்போ ஒரு நாலு கடையை பார்த்தாங்க, நாலு கடையை சீல் வச்சாங்க, நாலு கடையில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே லோக்கலில் வந்து இமீடியட்டாக ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் தான் சொல்லணும்னு இல்லை, நீங்களே அங்கே சொல்லுங்கன்னு இப்போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறோம். நான் பேசும்போது அதை சொல்லியிருக்கிறேன். இல்லை அரசியல் ரீதியாக அதுவும் கூட இப்போ பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் என்னோட பேச்சை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், பேசும்போது சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறுக்கீடுகள் உங்களுடைய பணிக்கு இடையே தடையாக இருக்குமானால், அது அரசியல் ரீதியாகவோ அல்லது அதிகார ரீதியாகவோ எந்த மாதிரியாக இருந்தாலும் கூட எங்களுக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம்.